பெரியவர்களே தாய்மார்களே, உங்கள் அகரமுத்தனின் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியோர்களே, இன்றே காண வாருங்கள் உங்கள் அபிமான மேலூர் அகரமுத்தனின் அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும், காண தவறாதீர்கள். பெரியோர்களே, தாய்குளமே, கட்டழகு மங்கையர் கண்டுகளிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞானப்படம். ஐயோ, நேத்துக்கு நாடகத்துல முருகர் வேஷம் போட்டதே நீங்க தானே? நானே. மாமா, இந்த கலர் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்தா நீயே ஒரு பேய் கலரு, உனக்கெல்லாம் ஒரு கலரா? இத கொண்டு வர ஒரு அழகான ரசிகை, ஒரு நல்ல சிறந்த கலைஞனுக்கு கலர் கொடுப்பதில் என்ன தவறு? ஓ, சுத்த தமிழா, பல்ல புடுங்கி வெளியறிஞ்சிருவேன். தம்பி, நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? மாட்டுக்கு பதிலா இவனை கட்டு, மைக்க என் கையில் கொடுன. நீ தொழில மாத்தின, நான் தொல்லை கொடுக்குது பாத்தியா? ஊருமே ஆரம்பிச்சிருச்சு. மைக்க கொடுறாங்க, வண்டி ஓட்டா. ஹை, சொர்ண விட்ட மாட, போயிட்டு வர. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சீட் எழுதி கொடுத்து அனுப்புங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, படித்தவர்களே, படிக்காதவர்களே, அன்பார்ந்த குழந்தைகளே, பாமர மக்களே, இன்று சுவாமி சங்கரதாஸ் கலைக்குழு வழங்கும் நவீன ஞானப்பழம் நகைச்சுவை நாடகத்தை கண்டுகளிக்க தவறார்கள். மீண்டும் மீண்டும் தெரிவிக்கின்றோம். என்ன அங்கீகம், என்ன விலை? போலாம். தாய்மார்களே, நாடகத்தை காண தவறாதீர்கள். இன்றைய நாடகத்தின் முதல் பரிசு வெள்ளி குத்துவிளக்கு, இரண்டாவது பரிசு தங்க மோதிரம். புரியும். சொல்லுங்க. அப்போ எனக்கு 19-20 வயசு இருக்கும். கண்ணும் கைகாலெல்லாம் குண்டு குண்டா இருக்கும். யாருக்கு? உங்களுக்கு. அப்போ பத்மினி மாதிரி ஒரு அழகு தேவதைய சந்திச்சேன். முதல் பார்வையிலேயே லவ் வந்துடுச்சு. என்ன நடிக்கிறீங்க? இவனுக்கெல்லாம் ஒரு பிளாஷ்பேக், அத நீ உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்க. எங்கயோ பொட்டி கடைக்கு முன்னால இருக்கிற துண்டு சுருட்டை எல்லாம் பொறுக்கிட்டு வந்து போட்டுட்டு பிளாஷ்பேக் அப்படியேப்பா. பேர் பேர் சொல்றேன்டா, இவன் அப்படியே மிதிச்சு போடுவேன். ஏய், எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வரமாட்டேங்குதுடா. அதையே ஏன் சொல்றீங்க? நீ தான்டா எவனுக்கு சொந்தக்கார. அவன் கழுத்து நினைச்சிருவா? முதல்ல அவன் கழுத்து நினைச்சு. கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு வாய்க்கு பத்தல.
உன் வாய் பெருசியா? அதுக்காக உன் கடை பழம் சாப்பிடுறாங்க, வாய் சிரிக்க முடியுமா? பழம் பழம் சாப்பிட வேண்டியிருக்கு. ஆல் ப்ரூஃப் யூஸ் மை மவுத். வாங்க பழம் பழம் சாப்பிட வந்தீங்களா? பாருங்க இதோட விலை 50 பைசா. நீங்க இந்த ஊருக்கு ஒரு பெரியமனசு ரேஞ்சிலே இருக்கீங்க, ஒரு ரவுடி ரேஞ்சிலே இருக்கீங்க. இப்படி அநியாயம் வரைக்கும் விற்கலாமா? கடையை நீங்க அடிச்சு ஒர்க் வேண்டாம். இது என் கடை, அது என் பொண்ணு. இது நியாயமான விலைங்க, 60 பைசாக்கு விற்கலாம். நீங்க போங்கண்ணே, போங்கண்ணே. என்ன குழவிக்கலாட்டு இருக்கு? இவன் என்ன கொப்பனா? தலை என்ன பொங்க முட்டியாட்டு இருக்கு? பாலமா இது, 2 சீப் சாப்பிட்டா தான் பசியாரும் போல் இருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 9 பழம், 4 50. வெறும் 4 50ஆ? யோ எடியா சீக்கிரம் காச. இருமா, நோட் ஒட்டிட்டு வரமாட்டேங்குது. அவங்க கொடுத்து விட்டாங்களா? ஆமாங்க. அவங்களுக்கு கடல முட்டை ஜாடி வாங்கிட்டு வர சொன்னாரு. நான் ஒருத்தங்க நிக்கிறேன்ல, என்னமோ நேத்துக்கு சமஞ்ச பொண்ணு மாதிரி குனிஞ்சதால நிமிராம போற. நிமிர்ந்து பார்க்க கூடாதுன்னு உத்தரவு போட்டது. அந்த கருணாயி இப்ப கவர்மெண்ட் உத்தரவு எல்லாம் போட ஆரம்பிச்சிருச்சா? அவங்கள பத்தி இங்க பேசுறவளை வச்சுக்காதீங்க, முதல்ல நீங்க காசு எடுங்க. அவங்க அந்த ரேஞ்சில் நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஏன்னா பழம் சாப்பிடுனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்கல்ல, ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? நான் ஒரு சீட்டு கொடுத்துருப்பல்ல, சித்தங்கிறது ஒரு இந்தியன் பங்கு செக் மாதிரி. ஒள்ளி நயன் பண்ணானா? என்னது நயன் பழம்? அதுக்கு நயன் பண்ணானஸ். இந்தா இந்த சிட்டை அங்கே, உங்க பிரச்சனை ஓவர், நீங்க போகலாம். அந்த பொண்ணு அவங்க அப்பனை நீ பாத்து இல்லையா? அவன் மண்டையை நீ பாத்து இல்லையா? அதனாலதான் இந்த உஷு. இறைவன் இருக்கின்றான். அண்ணே இந்த கடலை ஜாடி என்னடா? இது எல்லாம் கேட்டுக்கிட்டு எனக்கு நிறைய வேலை இருக்கா, போய் ரூம்ல வைக்கடா. விடுங்கண்ணே, என்ன விடுங்கன்னு ஒரு முடிவு பண்ணிடுற. பொறுமை பொறுமை, பாக்கியில ஏமாற்று வர்றது சகஜம், ஆனா கலைஞனுக்கு பொறுமை தேவை. நானே சொல்லிட்டு இருக்க, நீ சொல்லண்டா. ஆமா தம்பி, கலைஞர்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். என்னது முக்கியம்? தேவை. என்ன விடுங்க, இருப்பா. என்ன தம்பி, என்ன மாதிரி பலசாலியான ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்ப என்ன உங்களுக்கு அந்த ஜிப்பா வேணும்? அவ்வளவுதானே, நான் போய் அந்த பொண்ணு வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன அவங்க வீட்டுல போய் சிலம்பல் பண்ணா 10 பேரை கூட்டிக்கிட்டு வந்து அடிக்க வருவான் அப்பன். அத்தனை பேரையும் ஒத்த கையால ஊதி தள்ளிட்டு அந்த மிஷினையும் ஜிப்பாவையும் தூக்கிட்டு வந்துடுறேன். உத்தரவு கொடுங்க. ஒன்லி 2 மினிட்ஸ். இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம். கேட்கலையா? என்னையா மிரட்டுறியா? நீ நினைச்சவன அடிக்கிறதுக்கு நான் இவனா? என்ன சொல்ல, எங்க அண்ணன் தம்பிக்குல 1000 பாசப்பணப்பிகள் இருக்கு, அதை கேட்க நீ யாரா? மேல விழுந்த உன் எலும்புலாம் ஒட்டஞ்சிரும். கலைஞர்களுக்கு பொறுமை தேவை. கலைஞர்களுக்கு மீண்டும் பொறுமை தேவை. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இந்த ஜிப்ப எங்க திடுன? அண்ணே இந்த மாசம் எல்லாருக்கும் சம்பளம் கூட கொடுத்துருங்க. வாயில் ஏற்கனவே ஊர் மேயற, இதுல முருங்காய் வேறையா? அப்ப நான் எதை தொட்டு சாப்பிடறதே? அதான் பொட்டி கடையில் இருக்காள் ஒரு குந்தாணி, அவளுக்கு சீட்டு கொடு. உங்களுக்கு இந்த இளைஞன் மேல பொறாம. என்னது இளைஞன்? யார் இளைஞன்? நான் தான். போடா மண்டையா. வாயத்தர, இத கடிக்கிறதுக்கு உனக்கு பல்லு இருக்கா? இல்ல இத தின்னா உன் உடம்புல சதை வைக்கும்னு சொல்லு, குடுக்கறேன். ஏன்டா ஆசைப்படுறீங்க? கோழிக்கு அலைகிறானுங்க. அண்ணே அந்த சாப்பாடு தொட்டு எடுங்க. சாப்பாடு 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 இல்லாம மண்ணா, மத்தவங்களுக்கு வீடா கொடுக்க முடியாது. அண்ணே அவன் தான் கேட்கறான, எடுத்து கொடுங்க. என்ன தம்பி நீ பேசுறது?
கறி குழம்புக்கு மூணு தடவை, சாம்பாருக்கு மூணு தடவை, மோருக்கு அஞ்சு தடவை, மொத்தத்துல ஒரு ஹோட்டலே வயித்துக்குள்ள இருக்கு. பாயை திறந்த காக்கா ஒத்து. அண்ணே ஒருத்தர் நல்லா சாப்பிடறத குறை சொல்லக்கூடாது. உண்மையிலே சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். அவன் தான் பசி பிறக்க தெரியும்ல, எடுத்து கொடுங்க. என்ன வேற எடுத்து சாப்பிடு? நேத்துக்கு ரெண்டு டைலாக் கூட்டானே, அது யாரு கேக்குறது? எடுத்து கொடுங்க. நீ என்னடா தம்பி சொல்லுதுனே, இதா இந்த கம்பெனி விலகிரும்டா. மெதுவா சாப்பிடு. நான் எந்திக்கிறேனே. அதோ அந்த குழம்பு சட்டியா? குழம்பு சட்டியா? மூஞ்சில பத்து பேர் காரி துப்புங்கடா. சாப்பாடு பிரமாதமான சாப்பாடு. போத்தி அழறான், வெத்தலை அழறான் பாரு. போத்து முண்டங்க எதை எடுத்தாலும் அழறானுங்கடா. என்ன இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? கால்ல நெகம் வளர்ந்தா பெட்ட கத்தி வேண்டும். அதான் இல்ல, ஆறு மணியை பொட்டி வாசிக்க புத்தி வேணும். மண்டையா, புத்தி முக்கியம் இல்ல, பொட்டி வாசிக்க விரல் தான் முக்கியம். ஐயா உங்ககிட்ட தெரியாம கேட்டுட்டேன், நீங்க ரெண்டு அடி ஓரம் படுத்துங்களா, போங்க. ரொம்ப நன்றி. வழியே இல்ல, இவன் கதையை முடிச்சாதான் எனக்கு நிம்மதி. பண்ணி பொருள் பெட்ஷீட் தான். பண்ணி வந்து படுக்கும், மல்லாக்க பொருளும். அப்படியப்பா, என் படுக்கைக்கு அடியில நீ சாக்கு வைக்கிற, கனெக்ஷன் மாத்தி கொடுத்துற. அவடையப்பா நீ அவுட்டப்பா. ஆமா, ஏன் நீங்க சரியாவே சாப்பிடல? அடே இன்னைக்கு ஒரு சந்தோஷமான காரியம் நடக்க போகுது, அது நடந்துட்டா அப்புறம் நான் சரியா சாப்பிடுவேன். என்ன தூங்கலையா? ஏன் தூங்கத்தான் போற? போய் தூங்க. எனக்கு என்னப்பா? ஏன் நீ தூங்கல? நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணோம். பாத்துடா தூண தள்ளி விடுறத, எல்லாரும் மாட்டிக்குவானுங்க. நீ போன. எனக்கு என்னடா? ஓ இது ஓம் படுக்கையா? அழகு, அது தாங்க முடியலடா. அடிச்சு போச்சு. வாட்டர் வாட்டர். தண்ணியா? இந்தாங்க இத கவிக்கங்க. கவிக்கவா? உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான். அப்புறம் என்னமோ உள்ள தப்ப செஞ்சவன். அப்படியப்பா எனக்கு நீ சாக்கு வச்சியா? உனக்கு சாப்பிடறதுக்கு வாயே இல்லாம பண்ணிப்படுற. கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. முந்திட்டானே.
யார அது? ஐயோ. டேய். தம்பி. பொம்பள பிள்ளைங்க படுத்துற கடத்துல ராத்திரில உனக்கு என்ன வேலை? அது ஒண்ணு இல்ல தம்பி. இந்த பொண்ணுகள்லாம் கொசு தொல்லை அதிகமா இருக்குன்னு சொல்லிச்சுங்க. அதை தேடி பிடிச்சி அடிக்கலாம்னு வந்தேன். என்ன தம்பி அடிச்சிட்டீங்க? உன் கண்ணத்துல ஒரு கொசு இருந்துச்சு, கடிக்க கூடாதுன்னு அடிச்சேன். அப்படியா? என்ன அப்படியா? டேய், உன்ன பத்தி எனக்கு தெரியாது. உன் கூட தான் அவர் இருக்காரு. என்ன இருந்தாலும் ஆவுடைய மாதிரி வருமாடா. அவர் பாரு, இயல் இசை நாடகம் நடிப்புன்னு கண்ணும் கருத்துமா அதுலயே இருக்காரு. அவரை பத்தி ஒரு சின்ன தப்பு சொல்ல முடியுமா? யாரு? அவருடைய அப்பன். அவருடைய அப்பனா? அந்த இயல் இசை நாடகத்தை இங்க வந்து பாருங்க. திருட்டு பூனை நன்றாக பாருங்கள். நீங்களா? ஆமா. என்ன ஆமா? உங்களை பத்தி இப்பதான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். ஆவுடைய அப்பன் இயல் இசை நாடக நடிப்புன்னு எப்போதுமே கண்ணுங்கருத்துமா இருப்பாருன்னு நீங்க என்னடா இவ்வளவு கேவலமா இங்க வந்து படுத்துருக்கீங்களா? தம்பி, நான் இங்க வந்து படுக்கலப்பா. இலக்கியத்துல ஏதோ ஒரு சின்ன குறை இருந்தது, அது என்னன்னு கேட்டுச்சு. அதான் வந்து காதோட காதா சொல்லிட்டு போயிடலாம்னு. அண்ணே, யார்ட்ட காது ஊத்துறீங்க? தம்பி, என்ன போய் நீ தப்பா நினைச்சிட்டியாப்பா? குரங்கு தன் குட்டி அடி வயிற்றுல கட்டிக்கிட்டு மலைக்கு மேல தாவர மாதிரி நான் இந்த குழந்தைகளை கண்ணு கருத்துமா காப்பாத்திட்டு வர்றேன். நீங்க சொல்ற நம்ம தயாரில்ல. ஏன்னா நாடகக்காரங்க நம்மளே இப்ப நடந்துகிட்டா மத்தவங்க நம்ம என்ன பாங்க? இனிமே இந்த மாதிரி கெட்டத்துல இருக்கிறவங்க இந்த கம்பெனி தேவையில்ல, நீங்க இன்னும் போகலாம். தம்பி, நான் ஒண்ணுமே பண்ணல. வேணும் அந்த பொண்ணுல கேட்டு பாரு. இல்ல சொல்றே, சொல்றது ஒன்னு என்ன சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் பொட்டி எடுத்துட்டு உடனே கிளம்புங்க. சரி சரி, நடந்து நடந்து போச்சு. இது உங்க கடைசி வாணி. இனிமே இந்த பக்கம் வந்தீங்க மனுஷன் வருவானா? நீ என்ன மிருகமா? நீங்க படுத்துங்க. அண்ணே, இந்த ஆட்டம் தர்ம யுத்த மாதிரி. ஜெயிச்சா 8 ரூபா அடைக்கு. இன்னைக்கு சாப்பாடே உங்களை நம்பித்தான். எப்படியாவது ஜெயிச்சிருங்க, பார்த்து ஆடுங்க. நான் என்ன குருநாடா? பார்க்காம எப்படி ஆடுறது? பார்த்து ஆடுங்கன்னு சொன்னேன். அதான் போட்ட போட்டியா? போட்டம் போட்டம். இந்த திருட்டாட்டம் கிட்ட ஆடுனீங்க, எனக்கு பிடிக்காத ஒண்ணு. அவங்க ஆட பார்த்து ஆடுங்க. என்ன ஒரு சுருட்டு இருக்குமா? என்ன இத வெச்சிட்டு என்ன சாப்பிடுறது? எனக்கு 3 தோசை, உங்களுக்கு 1 தோசை. அது எப்படி? நான் தான் திருட்டு கார்டு கொடுத்தேன். சரி, தின்னு தோல. யோ, வெளுத்ததுக்கே காசு கொடுக்க முடியல. உங்களுக்கு எல்லாம் எதுக்கு வெள்ளையும் சொல்லையும்? மரியாதையா காசு கொடுக்கல, மானம் கப்பல் ஏறிப்போம். ஏன் மானம் ஹெலிகாப்டர்லன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? எங்க ஊர்ல வந்து என்னையே மிரட்டி பாக்குறியா? என்னடா உன் ஊரு அரஞ்சனா? அந்த பக்கம் போய் கொடுத்துல. என்ன ஐயா, என்ன நீங்க தகராறு? தலைவ கூலி அப்புறம் தரேன். அதுக்காக தகராறு பண்றான். நான் அப்புறமா கொடுத்துறேன், நீங்க கோச்சுக்காம போங்க. சரிங்க. இன்னைக்கு இவன் இப்படி பேசுற அளவுக்கு நிலைமை வர காரணமே நீங்க தான். ஏ மொட்டை மொட்டை, தம்பி பார்த்தா அந்த மாதிரி பேசுற? அது என்ன தப்பு? ஊருக்குள்ள போக கூடாதுன்னு அன்னைக்கே அண்ணன் சொல்லி இருக்காரு. அதையும் மீறி ஊருக்குள்ள போனதுனாலதான் நாடகம் நடத்த முடியல. வருமானத்துக்கு வழி இல்ல. ஏண்டா அவுஞ்ச தலையா? விடுங்கண்ணே. தம்பி, அகரமுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம 3 வேளை சோத்த முடிசா பாக்குறோம். அதுக்கு முன்னால பசியும் பட்டினியுமா? அடி வயிற்றுல ஈர துணி கட்டிட்டு படுத்து மறந்துட்டியா? நன்றி கெட்டவன. அண்ணே, அவர் தான் ஏதோ தெரியாம பேசிட்டாரு. நீங்க கோபப்படுறீங்க? அரசுமார் தம்பி, நியாயத்தை கேட்டா ஏன் கோபம் வருது? நடந்தது தானே சொன்னாரு. உங்களுக்கு நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம வழியை பாத்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு சிப்பு வாழைப்பழம் 20 ரூபா கையில விடு. ஏண்டா துரோகி, இது என்ன பேங்கா? ஏண்டா கண்டவனுக்கெல்லாம் துண்டிச்சிட்டு கொடுத்து என் கடையவே காலி பண்ணிட்டியாடா? ஒண்ணு ஒரே ஐயா, அவசரப்பட்டு வெட்டிட்டாதீங்க. பண்ணி சாகாது. பண்ணி எல்லாம் அறிவாளால வெட்டக்கூடாது. நல்ல ஒரு மொக்கைய கட்டை எடுத்து இந்த இடத்துல பொட்டு அடிச்சா பட்டு செத்துரும். அப்படியா? கட்டை எடுக்கணுமா? பேசாத, நானும் பண்ணாதே. அறிவால அந்த பக்கம் திருப்புங்க. ஆமாங்க, யாழ்த்து சொல்லு. கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்கு கடை வச்சு கொடுத்த ஒரு 10,000 ரூபாய் பணம் சேர்த்து என் பொண்ணை என் கையிலையாவது ஒப்படைக்கலாம்னு இருந்த இந்த பாவி சீட்ட கொடுத்து அனுப்பி கடையை காலி பண்ணிட்டான். என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துற? வெரி சிம்பிள். இந்த பண்ணிக்கும் அந்த பண்ணி குட்டிக்கும் தாலிங்கிற ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்டா மேட்டர் ஓவர். அவடையப்பா,
நேரம் பார்த்து காலை வர்றியா? இத நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒரு பரதநாட்டியம் தெரிஞ்ச பொண்ண தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சபதம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை வாயில வச்சு அமுக்குறியே, அதுக்கு முன்னாடி எடுத்திருக்கேன்னு இந்த சபதத்தை. நம்ம இந்த ஊருக்குள்ள நுழையும் போது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்த இந்த கடைய பரதேசி போய மட மாதிரி ஆக்கிட்டியடா. இந்த கூந்தல்ல வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கண்ணையாவது வச்சியா, அத கூட நக்கிட்டியடா. பாருங்க, காலம் கடந்த ஒரு கன்னி பெண்ணு கண்கலகி இருப்பதை பாருடா. என் மனது துடிக்கிறது. தாலி எங்கே? எங்கே தாலி? தம்பி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, மோதிரம் மாத்திக்கலாம்ப்பா. எத்தனை பாவம் மாமா? அலையறான் பாத்தியா, அடகு வைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். முதல்ல நரக கேட்டறா. நான் கட்டல. நீங்க கேட்டீங்க. தாலி தயாரா வச்சிருக்கேன். வாங்க கட்டறா. என்னடா முறைக்கிறா? கட்டு, என்னடா ஒரே வெட்டு. கட்டிறேன். ஓ மை காட், இப்படி எல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலையே. இவர் பெரிய எடின்பர கோமகன். 56 தேச ராஜாக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் திருமணம் நடக்கும். தாலிய கட்டற நாய ஐயர் இல்ல, நான் அம்மி விதிச்சு அருந்ததி பாக்கணும். இவர் லொள்ளு ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு. அந்த அருவாள் கொண்டாங்க வெட்டி போடுற கட்டற நாய. முட்ட என்ன பாத்துட்டு நிக்கிற? அந்த நாய இந்த நாய்கிட்ட புடிச்சு கொடுத்து கடையில் இருக்கிற காலி டப்பாவெல்லாம் இது கையில கொடுத்து தெரு தெருவா பிச்சை எடுக்க சொல்லு. கரெக்ட். இப்ப உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சபதம் கேக்குறேன். இவளுக்கு நான் பரதநாட்டியம் கத்து கொடுத்து பெரிய நடனக்காரி ஆக்கல. என் பேரு அளவு சுந்தரம் இல்ல. டேய் மண்டையா, இப்போ நான் உன் முன்னால ஒரு சபதம் எடுக்கிறேன். 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி 10,000 நட்டுவனர்களை கொண்டு வந்தாலும் இவளுக்கு நீ பரதநாட்டியம் கத்து கொடுக்க முடியாதா? அப்ப பாப்பமா. அப்ப என்னடா பாக்குறது? இப்பவே பாத்துருவா. என்ன அது மடிச்சு கொண்டு வராரு? பின் என்ன பண்றது? ரெண்டு காலம் இல்லாத பொண்ணு மடிச்சுதான் கொண்டு வருவாங்க. என்ன மோசம் பண்றீங்களே? நான் மாட்ட வேண்டியது இடையில நீ கிராஸ் ஆயிட்ட. உங்களுக்கு எப்படி தெரியும்? போன வாரம் சீட்டு கொடுத்துட்டியே, அப்பவே நான் எட்டி பாத்துட்டேன் ரெண்டு காலம் இல்லங்கறது. டேய் இனிமே நீ தில்லானா கத்து கூடு, குச்சிப்பூடி கத்து கூடு, பரதநாட்டியம் கத்து கூடு, கிச்சு கிச்சு தான் தாம்பாளம். மாப்பிள என் ரெண்டு கண்ணையும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். டேய் மாப்பிளைக்கு மாமனார் வாங்கி கொடுக்கற சீதனா ஓண்டா வாங்கி கொடுப்பாங்க, சுசுக்கி வாங்கி கொடுப்பாங்க, உனக்கு 4 wheels மேட் இன் மொட்டேஷ். நடக்கட்டும். இப்ப நீ மட்டும் இருந்த என்ன சிம்மாசனத்தை ஆள போற? இந்த டப்பா எடுத்து நீ அடுத்த தெருக்கு போட மாட்டேன்.